ரெய்கோம் ரெய்கோம் திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் சாலை ஏற்கனவே அமைக்கப்பட்டது. சாலையுடைய உயரம் குறைவாக இருப்பதால் கொஞ்சம் உயரம் அதிகமாக்கிடும் அகலமும் அதிகமாக்கி பண்ண செய்தால் தான் டவர் கிரேன் வரும் என்று டவர் கிரேன் ஆப்ரேட்டர்கள் சொன்னார்கள். அதன் காரணமாக இன்னும் உயரம் அதிகமாகும் அகலம் அதிகமாகும் ஆக்கி ஹிட்டாச்சி மூலமாக இந்த புதிய உத்தரவுகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு இங்கிருந்து புதிய உத்தரவுகள் எல்லாம் கோபுரம் இந்த ராஜகோபுரத்திற்கு பக்கத்தில் உள்ள பின்பக்கம் உள்ள மண்டபத்தில் பழைய உத்தரவுகள் எல்லாம் எடுத்து புதிய உத்தரவுகளை சேர்ப்பதற்கு சரியாக பொருத்துவதற்கு டவர் கிரேன் வர வேண்டும். டவர் கிரேன் வருவதற்காகத்தான் இத்தகைய சாலை அமைக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இட்டாச்சி நேற்று அளவு ஓரளவுக்கு சாலை பணி முடிவடைந்தது. இன்று அந்த சாலையில் நன்றாக அழுந்துவது என்று சொல்வார்களே அழுத்தம் கொடுப்பதற்காக அந்த சாலையில் அந்த இட்டாச்சி மிஷின் சென்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது ப்ரெஷரைஸ் ஆகி அந்த சாலை நன்றாக படிந்து விட்டால் அதன் பிறகு டவர் கிரேன் எல்லாம் வரும்பொழுது சாலையில் எந்தவித தொந்தரவும் இருக்காது என்பதற்காக அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த இட்டாச்சி இந்த எக்ஸ்கலேட்டர் மிஷின் ஒரு 10 தடவை மேலேயும் கீழே இறங்கி சாலையை சரி செய்யும் பணி செய்து கொண்டிருப்பதை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மேல்மண்டபம் அருகில் இந்த உத்தரவுகள் எல்லாம் வந்திருந்து இட்டாச்சி அந்த எக்ஸலேட்டர் மூலமாக வரவழைக்கப்பட்டது. 3 நாள் முன்னர் எடுத்து கொண்டு வரப்பட்டது. இந்த கற்களைத்தான் அந்த ராஜகோபுரத்துக்கு பின்பக்கம் உள்ள ஆஞ்சநேயர் மண்டபம் அந்த பெருமாசனையுடைய அர்த்த மண்டபங்கள் எல்லாம் உத்தரவுகள் வாவுக்கள் எல்லாம் உடைந்துள்ளது. அதையெல்லாம் மாற்றுவதற்காக இந்த திருப்பணிக்காகத்தான் டவர் கிரேன் இங்கே இன்னும் 1-2 நாட்களில் வந்து இந்த இடத்தில் நான் காண்பிக்கின்ற ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் டவர் கிரேன் பொருத்தப்பட்டு ஃபிக்ஸ் செய்யப்பட்டு இந்த கற்களை எல்லாம் மாற்றப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நமோ நாராயணாய.